ஊற வச்ச கடலைப்பருப்பு, கோவக்காய், மல்லித்தூள், பச்சை மிளகாய், கல் உப்பு, மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், தக்காளி பழம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 4 விசில் விட போகிறேன். தேவையான அளவுக்கு தேங்காய், ஜீரகம் விசில் விட்டு எடுத்துட்டேன். தேங்காய் அரைச்சிட்டேன். எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. கடுகு வந்து மறுத்து கருவேப்பில கொத்தமல்லி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது தக்காளி சாதத்தில் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.